எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவர் தலைமை தளபதி விஜய் மக்கத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் பிரதீப். அதாவது ஒரு நாட்களுக்கு முன்னாடி ஜெய்சிலன் என்பவர் வந்துட்டு நம்ம ஆனந்தனவை பற்றி புகார் சொல்லியிருக்காங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்றத்திலேருந்து வெளியே போனவர் தான் அந்த ஒரு ஜெய்சிலன். அவர் வந்துட்டு இப்போ ஆனந்தனவை பற்றி புகார் சொல்லிட்டார். இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன், யார் அவர்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் வந்துட்டு நம்ம ரசிகர் மன்றத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். கரெக்டுங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆனந்தனா வந்துட்டு ஒரு டைம் கூட நம்ம அண்ணா பேர் யூஸ் பண்ணதே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, சார் 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 அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துவாரே தவிர, அவரோட பெயரை ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது. அவ்வளோ மதிப்பு இருக்குது அவர் மேலே அவருக்கு. இவர் வந்துட்டு இவருக்கு தோணும் போது வந்துட்டு வேற ஒரு அரசியலுக்கு போகிறது, அங்கே ஒரு 10 வருஷம் முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வேற ஒரு ரசிகர் மன்றத்துக்கு போகிறது, இப்போ எதுவுமே இல்லாதனால இந்த பக்கம் வந்து தாவலான்னு சொல்லிட்டு அவர் புதுசாக ஏதோ ஒன்று பேசி ட்ரை பண்ணிகிட்ருக்கார். அவ்வளோதான், மற்றபடிக்கு வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் அப்படி இல்லை, உறுப்பினராக இருந்து ஒரு டீமுக்கு வந்து ஒரு போஸ்டிங் எடுத்து ஒரு தலைவராக இப்போது இன்னும் தளபதிக்காக நாங்கள் இன்னும் போராடிட்டுருப்போம். மக்கள் இயக்கம் பண்ணி எங்களால் மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குமோ, எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் மற்றவங்கள பற்றி புகார் சொல்லி உங்கள் பேர் உங்கள் முகம்லாம் வெளியே காட்டிகிட்ருக்கீங்க. அவ்வளோதான், நீங்கள் தான் வேறு கட்சிக்கோ போயிட்டு வேறு மன்றத்துக்கோ போயிட்டு அதெல்லாம் சுற்றி முடிச்சிட்ருக்கீங்க. நாங்கள் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி என்றைக்குமே ஒரே இடத்துல தளபதிக்காக எப்பயுமே இருப்போம், அதுதான் நாங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20 லட்சரூபா கொடுத்து போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது எப்படி அவர் சொல்லலாம் அந்த வார்த்தை? யார் அவருக்கு சொன்னது அந்த கிருஷ்ணகிரி? நானும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான், நான் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மாவட்ட மாணவரணி தலைவராக இருக்கேன் நான். என் பேர் பிரதீப் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என் பேர் பிரதீப். நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம், ஒரு 20 லட்சரூபா கொடுத்து தான் ஆனந்தனா போஸ்டிங் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு? இப்போ வரைக்கும் எங்கள் மாநில பொதுச்செயலராக இருக்கட்டும், பொதுச்செயலர் ஆனந்தனாவாக இருக்கட்டும், இல்லை எங்கள் மாவட்ட தலைவர் வடிவேலண்ணா சுரேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஒரு 100 ரூபா கூட எங்கள் கிட்டே வாங்கினதே கிடையாது. ஒரே ஒரு 100 ரூபா கூட வாங்கினது கிடையாது. ஆனால் அவர் ஜெய்சிலன் என்ன சொல்லியிருக்காரு, 20 லட்சரூபா கொடுத்து தான் போஸ்டிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்கள மாதிரி எல்லாருமே இருப்பான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு போல. அவர் ஜெய்சிலன் என்ன? ஜெய்சிலன், நான் சின்ன வயசு பையன்தான், இதை பற்றி நான் பேசக்கூடாது. ஆனாலும் தளபதியை பற்றியோ இல்லை ஆனந்தனை பற்றியோ நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் விஷயத்தை பேசும்போது இன்னும் நான் பொறுத்துட்டு இருந்தேன்னா இப்போ நல்லா இருக்குமா? அதனால் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஸோ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. 20 லட்சரூபா கொடுத்து ஒரு போஸ்டிங் தந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்தால் நிரூபிங்க, பார்க்கலாம். அதே பாலிமர் சேனலை நானும் கூப்பிட்றேன், நீங்களும் கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கோ காட்டுங்க, நாங்கள் அதுக்கு என்னென்ன காட்டுமோ நாங்களும் காட்டுறோம். உங்களை பற்றி இந்த சிறிய வயசு பையனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து எங்கே போனீங்க? இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேனே, எங்கேருந்து எங்கே போனீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஆனந்தனாவை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அவர் ஒரு லெஜண்ட், அவரை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லை. நாட் ஈவன் 0.1% சொல்கிறக்கு வார்த்தை இல்லைங்க. நல்லா பேசியிருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக, பட் பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. என்னோடய மாவட்ட தலைவருக்கோ இல்லை ஆனந்தனாக்கோ நான் பேசினது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்களால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் கூப்பிடுங்க, ஊன்னு சொல்லுங்கள், எனக்கு திருப்பி ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் பாலிமர் சேனலை கூப்பிட்டு நானே வரேன். நீங்கள் உறுதியாக இது வாங்கி இது பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க, அப்புறமா நீங்கள் பேட்டி கொடுங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி நீங்கள் பாட்டு சொல்லலாம், 20 லட்சரூபா வாங்கினாங்க 30 லட்சரூபா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு? நீங்கள் மன்றத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் யார்கிட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுத்தீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை மாதிரி எங்களுக்கு போய் சொல்லுன்ற அவசியம் இல்லை. உங்களை மாதிரி கீழ்த்தனமாக நடந்துக்கணுன்றதுலாம் எங்களோட பழக்கம் இல்லை. எங்களோட வேலை என்னென்னா மக்களுக்கும் பணி,
மக்கள் இயக்கமுக்காக நாங்கள் இருக்கோம். தளபதியோட தம்பியாக என்றைக்குமே இருப்போம். ஆனந்த் அண்ணாவோட சிஷியர்களாக இருப்போம். சரிங்களா? வணக்கம்.